இலங்கை கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதரகத்திற்கு முன்பாக உக்ரைன் நாட்டு மக்கள் ரஷ்யாவை கண்டித்து பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரம் நமது செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராம்குமார், உக்ரைன் மீதான ரஷ்யா போர் தொடர்ந்து தொடுத்து வரக்கூடிய சூழலில் கொழும்புவில் இருக்கக்கூடிய அதாவது கொழும்புவில் இருந்து ரஷ்யா சென்றிருக்கக்கூடிய ரஷ்யா தூதரகம் முன்பாக உக்ரைன் பிரஜைகள் வந்து தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று காலை முதலாக இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த போர் தொடர்ந்து வரக்கூடிய சூழலில் அதனை திரும்பி பெற வேண்டும் என்பது குறித்தான பதாகைகளை ஏந்தி தொடர்ச்சியாக போராட்டங்கள் எழுப்பி வருகிறார்கள். இலங்கை வந்துள்ள உக்ரைனிய சுற்றுலா பயணிகள் அவர்கள் வந்து கொழும்புவில் இருக்கக்கூடிய ரஷ்யா தூதரகம் முன்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பை ரஷ்யா நிறுத்துமாறும் கோரிக்கை விடுத்து அதற்கு குறித்தான பதாகைகளை ஏந்தி இந்த போராட்டமானது காலை முதல் நடைபெற்று வருகிறது. ஜனாதிபதி குறிப்பிட்டு அந்த பல வாசகங்கள் நிரம்பிய அந்த பதாகைகள் எழுப்பி வந்து போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த உக்ரைனில் நடைபெற்று உக்ரைன் அதே போல வந்து ரஷ்யா மீது போர் தடுத்திருக்கக்கூடிய சூழலில் இந்த போராட்டத்தின் மூலமாக இந்த போரை வந்து உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக முழக்கங்கள் எழுப்பி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. உக்ரைனில் தங்கியிருக்கக்கூடிய அதே போல உக்ரைனில் இருக்கக்கூடிய பிரஜைகள் வந்து தொடர்ச்சியாகவே இந்த குறிப்பாக இந்த போரை வந்து கைவிட வேண்டும் என்று நேற்றிலிருந்தே வந்து தொடர்ச்சியாக முழக்கங்கள் எழுப்பி வரக்கூடிய சூழலில் இதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இதற்காக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக உக்ரைனில் இருக்கக்கூடிய ரஷ்யா தலையீட்டை வந்து நிறுத்துமாறு கூறியாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் இன்று பிற்பகல் அதாவது 4 மணி முதலாக இந்த நிலவரப்படி 420 பேர் வந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளாக தெரிவிக்கப்படுகிறார்கள். சுற்றுலாத்துறை அமைச்சர் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் கொழும்புவில் இருக்கக்கூடிய ரஷ்யா தூதரகம் முன்பாக இன்று காலையிலிருந்தே வந்து தொடர்ச்சியாக போராட்டங்களானது எழுந்து வருகிறது. தற்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி வந்து ஏற்கனவே 4120 இந்த சுற்றுலா பயணிகள் வந்து போராட்டத்தில் எழுப்பி வரக்கூடிய சூழலில் இந்த தொடர்ச்சியாக இந்த போரை வந்து கைவிட வேண்டும் என்றும் முழக்கங்கள் எழுப்பி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ரஷ்யா மீதான போர் தொடுத்திருக்கக்கூடிய சூழலில் உக்ரைன் கூடிய பிரஜைகள் வந்து தொடர்ச்சியாகவே ஆங்காங்கே இருக்கக்கூடிய ரஷ்யா தூதரகம் முன்பாகவும் அதே போல ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு தொடர்ச்சியாக இந்த போராட்ட மூலமாகவே வந்து இந்த போரை கைவிட வேண்டும் என்று தொடர்ச்சியாக தெரிவித்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த பாதிப்பானது அதிக அளவில் ஏற்பட்டு வருகிறது. இந்த பாதிப்பை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு உடனடியாக இந்த போரை வந்து கைவிட வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராட்டங்கள் மூலமாக முழக்கங்கள் மூலமாகவும் தெரிவித்து வருகிறார்கள். ராம்குமார், செலினா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.